பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 70% வரை. எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கை இல்லா தீர்மானம் மீது ஆகஸ்ட் 8 முதல் விவாதம். ஆகஸ்ட் 10 தேதி பிரதமர் மோடி பதில் அளிப்பார் என தகவல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு லோக் மானிய திலகர் விருது திலக் நினைவு அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. विशेष बात है इस समारोह की. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனுப்பப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஒப்புதல் வழங்குமாறு மணிப்பூர் அரசுக்கு கடிதம். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி. வரும் 7ஆம் தேதி டிஜிபி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. திரௌபதி முர்முவை நாளை சந்திக்கிறது எதிர்க்கட்சிகள் குழு. மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசப்போவதாக தகவல். மணிப்பூரில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் டெல்லி மகளிர் ஆணையம் வலியுறுத்தல். டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன அதிகாரத்தை மத்திய அரசுக்கு நிரந்தரமாக வழங்கும் சர்ச்சைக்குரிய மசோதா மக்களவையில் தாக்கல். காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. கடும் அமளிகள் முழக்கங்களுக்கு மத்தியில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற்று நிறைவேற்றும் மத்திய அரசு. கடல்பரப்பு தாது வளங்கள் பயன்பாட்டை முறைப்படுத்துவதற்கான மசோதா, சத்தீஸ்கரில் பட்டியலினத்தோர் பட்டியலில் மாற்றம் செய்வதற்கான மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நிறைவேற்றம். சாம்விதானிக் ஆதார் நீ நியமோ கிசிலே பில் சாமே பேச. மத்திய அரசின் கடன் 155 லட்சம் கோடி. நாடாளுமன்றத்தில் நிதித்துறை இணையமைச்சர் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் 3வது நீதிபதி தீர்ப்பு தவறானது என மனைவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம். இருதரப்பு வாதங்களையும் நாளைக்குள் முடிக்க நீதிபதிகள் உத்தரவு. ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒரே மேடையில் முதன்முறையாக இணைந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன். கோடநாடு கொலை கொள்ளையில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம். தேர்தல் அறிக்கையில் தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு 3 மாதத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 90 நாட்களுக்குள் கொலைநாடு குற்றவாளிகளை அங்கே கொள்ளையடித்தவர்களை கைது செய்து சிறையில் எடுப்போம், அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஆமை வேகத்தில் நகர்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 மாதங்கள் ஆகியும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கோடநாடு பங்களாவில் நிகழ்த்தப்பட்ட கொள்ளையும் அதன் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்ட கொலையையும் கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குவேன் என்ற உறுதிமொழியை சொல்லித்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு 30 மாதங்கள் ஆகிவிட்டது. இபிஎஸ் இடம் குண்டர் படையும் டெண்டர் படையும் உள்ளது. தேனி போராட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். ஓ பன்னீர்செல்வம் சுயநலத்துக்காகவே தினகரனுடன் இணைந்துள்ளார்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கருத்து. புரட்சி தலைவி அம்மாவுடைய இறப்பில் மர்மம் இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த மர்மத்தை கண்டுபிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணகர்த்தா வந்து சசிகலா அம்மையார் தான் சொன்னார். சரியா, அந்த சசிகலா அம்மையாரையும் தினகரனையும் கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னார். நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் மேடையில் சொன்னார். இதை மறந்துட்டு இப்போ அவரோட சேர்ந்திருக்கார். அப்போ இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய சுயநலவாதிகள். மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பசுமை தீர்ப்பாயம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுக மனுதாரருக்கு உத்தரவு. நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் தடயவியல் துறையினர் நேரில் ஆய்வு. வாகன சோதனையின் போது அரிவாளால் வெட்டியதால் துப்பாக்கிச் சூடு. போலீஸ் என்கவுண்டர் பற்றி காவல்துறை விளக்கம். மகாராஷ்டிராவில் கிரேன் விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 உயர்வு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அறிவித்த பிரதமர். மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் அறிவிப்பு. மகாராஷ்டிரா கிரேன் விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி, நாகை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பால் குடும்பங்கள் சோகம். ஆகஸ்ட் 6 தேதி முதல் நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கமா? இதுவரை தேதி உறுதி செய்யப்படவில்லை என தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழ்நாடு கர்நாடக இடையே மெட்ரோ ரயில் சேவை. சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடக்கம். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 92.50 ரூபாய் குறைந்தது. வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. புவி வட்டப்பாதையை நிறைவு செய்த சந்திரயான் விண்கலம் நிலவை நோக்கி பயணம். வரும் 5 தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடையும் என இஸ்ரோ நம்பிக்கை. போலி மருந்துகளை தடுக்க நடவடிக்கை. 300 மருந்து பிராண்டுகளின் மேல் QR குறியீடு மூலம் விவரங்களை பெறும் நடைமுறை அமலுக்கு வந்தது. தமிழகத்தில் இன்று முதல் 500 ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு தக்காளி விற்பனை. தக்காளி விலை 200 ரூபாயை எட்டிய நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. பெரம்பலூர் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் போராட்டம். அரியலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி கால்வாயில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கான்கிரீட் தளம் அமைக்கும் முடிவை கைவிட கோரிக்கை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிறுத்தப்பட்ட 27 பாடப்பிரிவுகளை மீண்டும் நடத்தலாம். தொலைதூர கல்வி முறையில் நடத்த அனுமதி வழங்கியது பல்கலைக்கழக மானியக் குழு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடல். வல்லில் ஓரி விழா நடப்பதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.
மதுரை அழகர் கோயிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். மாலையில் 18 படி கருப்பணசாமி கதவு திறந்து தீபாராதனை. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே நோக்கம். 15,000 கோடி மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் பேச்சு. தமிழகம் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு சரிந்தது. அணையில் இருந்து பாசனத்திற்கு 12,000 கன அடி திறப்பு. சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 21 மீனவ கிராம மீனவர்கள் வேலைநிறுத்தம். வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சுருக்குமடி வலையை நிரந்தரமாக தடை செய்ய கோரிக்கை. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் ஆடி கோடை விழா கோலாகலம். செண்டை மேளம், வில்லிசை முழங்க அம்மனின் வீதியுலா. திருப்பதி அலிப்பிரி மலைப்பாதையில் உலாவந்த கரடி. பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் அச்சம். स्वामी बालाजी के दर्शनों हेतु पैदल मार्ग से आने वाले भक्तों को सूचना. पैदल मार्ग லாரிக்குள் ரகசிய அறை அமைத்து 1 டன் சந்தனக்கட்டைகள் கடத்தல். தப்பிச் சென்ற லாரியை துரைத்து பிடித்த கோவை காவல்துறையினர். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. நிலம் கையகப்படுத்தும் பணி நிறுத்தம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. மணிப்பூர் விவகாரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தவறுழைத்து விட்டார். லாலு பிரசாத் யாதவ் விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி பிரதமர் பங்கேற்ற விழாவில் கலந்து கொண்ட சரத்பவார். யாரது நிலத்தையும் மன்னர் சிவாஜி அபகரிக்கவில்லை என பேச்சு. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடையில்லை. பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய கால்பந்து அணி அறிவிப்பு. தமிழக வீரர் சிவசக்தி நாராயணன் இடம் பிடித்தார். இந்தியாவுக்கு எதிரான T20 தொடர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு ரோமன் பவுல் கேப்டன். இயக்குநர் ப. ரஞ்சித் தயாரிக்கும் தண்டகாரண்யம் திரைப்படம் டப்பிங் பணிகள் தொடங்கியதாக படக்குழு அறிவிப்பு. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை. ஃபேண்டாஸ்டிக் ஜெயசந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை.